வணக்கம். மலைக்கோடை மாநகரிலிருந்து உங்கள் யோகிதா. இன்னைக்கு புத்தகம் தோன்றிய கதை என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். இன்னைக்கு நம்ம சிறையில் உள்ளவர்கள் என்ற பகுதியை தான் பார்க்க போறோம். இந்திய கவியரசு கூறிய என்ற பகுதியையும் பார்க்க போறோம். நம்ம வந்து படிக்க தகுதியான புத்தகங்களை வந்து நிறைய வந்து படிப்போம். ஆனால் படிக்க தகுதியற்ற புத்தகங்கள் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சிறையில் இருக்கும்போது எங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட சிறையில் இருப்போம். புத்தக பிரியர்கள் தான் இப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய புத்தகங்களை வச்சு மட்டும் படித்தா பத்தாது. அதில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் புத்தகம் படிக்கிறதுக்கு அடையாளம். இதுதான் இன்னைக்கான பகுதி. இந்த மாதிரி நிறைய பகுதிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தொடர்ந்து பாருங்கள் வனத்து பூச்சிகள் வலைத்தளம். நன்றி. வணக்கம்.